ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ 1700 ரூபாய்க்கு இந்தியன் பிராண்டு, அதாவது நம்ம நாகர்கோவிலில் சேர்ந்த ஒருத்தரோட பிராண்டு. ஸோ இது வந்து ஒரு புதுசாக ஹெட்செட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெட்செட்டோட பேக்கேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதில் பவர் பை கால் கவுண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ பேக் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. குயிக் ஸ்விட்ச், பேட்டரி, லாங் கனெக்டிவிட்டி, அதாவது 10 மீட்டர் வரைக்கும் கவர் ஆகும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேம் பார்த்தீங்கன்னா அந்த கேபிளே பார்த்தீங்கன்னா வந்து ஒயர்டில் இருக்காது, அதாவது அது வந்து ஒரு கிளாத்தில் இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேம் பார்த்தீங்கன்னா பேஸ் மோட் சூப்பராக இருக்குன்றிருக்காங்க, மேக்னெட்டிக்ல கண்ட்ரோல் இருக்குன்றிருக்காங்க, லோ லேட்டன்சி, டெக்ஸ் HD இருக்குது, ப்ளஸ் குவால்காம் பேட்டரி சார்ஜ் இருக்குது. அதாவது 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணோம்னா நமக்கு 10 hours பேட்டரி பிளேபேக் கிடைக்கும். ஸோ அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ IPS 55 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, CVC நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. ஆர்டர் பண்ணது பண்ண ரெட் கலர். ஸோ அதோட ஃபுல் அன்பாக்சிங் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம், ப்ளஸ் ரிவ்யூ யூனிட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா OnePlus Buds C2 வச்சிருக்கேன். ஸோ இதே நான் கம்பேர் பண்ணுவேன், சேம் பார்த்தீங்கன்னா OnePlus Buds C அதாவது ஒயர்லெஸ் Z2 வச்சிருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து கம்பேர் பண்ணுவேன். கம்பேர் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளோக்குள்ள பேஸ் எப்படி நல்லா இருக்குது, ஸோ இது வந்து வேல்யூ ஃபார் மணியா என்னன்றது நான் உங்களுக்கு கண்டிப்பாக டீட்டெயிலாக அந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம அன்பாக்சிங் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் சூப்பராக இருக்குது, குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது பாக்ஸு. ஸோ உள்ள ப்ராடக்ட் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி அன்பாக்ஸ் பண்ணுறதுமே பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ அன்பாக்ஸ் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஜஸ்ட் இந்த ஒரு சின்ன ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இழுத்தா போதும் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பனாக வந்துடுது. பாக்ஸ்க்குள்ளே வேறு எதுவுமே இல்லை. ஸோ இப்போதைக்கு இந்த பாக்ஸ் இது மட்டும்தான் இருக்குது. இதில் அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க தேங்க்யூன்னு சொல்லி, அதாவது நம்ம வாங்கினதுக்காக தேங்க்யூ சொல்லியிருக்கிறாங்க. இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயும் அவைலபிள் இருக்குது, வேணா வாங்கிக்கோங்க. பட் ஆனால் நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறோட அவங்க வெப்சைட்டில் வாங்கினா ரேட்டு கம்மியாக இருக்கும். நம்ம அன்பாக்ஸ் பண்ணும்போது ஹியர் தி ஹியர் சூப்பராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராடக்ட்டு வாவ், இதுதான் ப்ராடக்ட்டு. உள்ள பாக்ஸ் கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏர்பட்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. சேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USB-C டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க, சூப்பரான விஷயம். USB-C டைப் கொடுத்தது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு, பேப்பர்லெஸ் வாரண்டி கார்டு. ஸோ வாரண்டி பற்றி மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ வாரண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ மொதல் 1 இயர் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான். ஸோ ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க, டேரெக்டாக வந்து சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்புவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட யூசர் மேனுவல்ஸ் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ இதான் அதோட யூசர் மேனுவல். இதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. சேம் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கட்டுங்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா கவர் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு பாக்ஸில் ஒன்றும் இல்லை, ஒட்டி தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸில் எதுவுமே இல்லை. ஸோ இவ்வளோ தான் பாக்ஸோட கண்டென்ட்டு. ஸோ நம்ம இப்போ ஹெட்செட் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ப்ராடக்ட்டோட குவாலிட்டி வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸ் கிடையவே கிடையாது. ஸோ இது ஒரு இந்தியன் பிராண்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸில் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இதான் ஹெட்செட்டு. ஸோ ஹெட்செட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா OnePlus ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ OnePlus ஹெட்செட் யூஸ் பண்ண நிறைய பேத்துக்கு நான் ஒரு ஜஸ்ட் ஒரு அப்டேட்டாக சொல்கிறேன். பட்டன் பார்த்தீங்கன்னா பட்டனில் 3 டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் அப் பட்டன், டவுன் பட்டன், அப்புறம் சுவிட்ச் யூசர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் மைக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா USB-C டைப் நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜ் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிராண்டு மட்டும் தான் போட்டிருக்காங்க, மற்றபடி இதில் எதுவும் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஒயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ரப்பரில் இல்லை, இது ஜஸ்ட் ஒரு துணி கிளாத்து மாதிரி இருக்குது. ஸோ உண்மையிலேயே பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. இதுதான் அதோட மேக்னெட்டிக் கண்ட்ரோல். ஸோ எப்படி கனெக்ட் பண்ணி எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ டிவைஸ் எப்படி பேர் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஜஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காட்ட ஆரம்பிச்சு. ஜஸ்ட் நீங்கள் கனெக்ட் கொடுத்தாலே போதும், பேர் ஆப்ஷன்ஸ் காட்டுது. ஸோ பேர் கேட்குது. ஸோ பேர் பண்ணவான்னு சொல்லிட்டு அலோ கால் லாக்ஸ் வந்து எது கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கால் லாக் நம்ம எனேபிள் பண்ணும்போது யார் கால் பண்ணுறான்ற ஒரு அப்டேட் இதில் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதே கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 81% இருக்குது. ஸோ அதில் ஃபுல் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ நான் வீடியோ அதுக்கப்புறம் கண்டினியூவாக எடுத்துகிட்டு தான் இருப்பேன். ஸோ பார்க்கலாம் இதோட ஃபுல் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு நாள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நாளோட ரிவ்யூ தான் நான் பண்ணுறேன். ஸோ இதில் எந்த அளவுக்கு குவாலிட்டி வைஸில் இருக்குது, ஸோ எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, கால் குவாலிட்டி எப்படி இருக்குது, பேஸ் எப்படி இருக்குது, இதோட கான்ஸ் என்ன, எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி. ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் எந்த ஒரு குறையுமே சொல்கிற மாதிரி இல்லை, ப்ரீமியம் குவாலிட்டி. ஸோ இது வந்து ரப்பரில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த வயர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வீடியோ கொஞ்சம் கிளியர் பண்ணி ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வயர் கிடையாது, இது வந்து ஒரு விதமான கிளாத்து. ஸோ அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வயருக்கு வந்து லைஃப் டைம் வந்து ரொம்ப நாள் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பட்ஸ். ஸோ பட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இப்போ வந்து நான் இதோட நம்ம ஏர் டிப் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ நான் மாற்றிருக்கேன். ஸோ மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ் கொஞ்சம் நல்லா இருக்க டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ பேஸோட வீடியோ பேஸோட பற்றி நம்ம சம்மந்தமாக அடுத்து நம்ம பேசலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே கிடையாது. ஸோ குவாலிட்டி வைஸில் நல்லா தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்காங்க. ஸோ இன் கேஸ் நமக்கு எது ப்ராப்ளம்னா கூட அவங்க மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ அது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் மோட். ஸோ ஃபங்க்ஷன் மோடு பற்றி நம்ம பேசி ஆகணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டூயல் பேர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ டூயல் பேருங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லேப்டாப்லேயும் ஒரு ஃபோன்லேயே கனெக்ட் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு எங்கே கால் வருதோ அங்கே வந்து உடனே
கனெக்ட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லேப்டாப்பில் இருக்கிற டீம்ஸில் உங்களுக்கு கால் வருதுன்னா டக்குன்னு எதுவும் அங்கே கனெக்ட் ஆகி அங்கேருந்து நம்ம கால் அட்டன் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன்லேயே நீங்கள் மியூசிக் ப்ளே பண்ணி கேட்டுட்டு இருக்கும் போது அங்கே கால் வந்து அங்கே கனெக்ட் ஆகும், இங்கே கால் வந்து அந்த ஃபோன்லேயே கனெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி டக்கு டக்குன்னு கனெக்ட் ஆகும். டூயல் பேர் ஆப்ஷன்ஸுமே இதில் அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் மோட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன் மோட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பட்டனை டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நார்மல் மோட்லேருந்து பேஸ் மோடுக்கு மாறிடும். அகேன் டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ் மோட்லேருந்து கேமிங் மோட் மாறிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்யூம் டவுன் பட்டன் ப்ளஸ் ப்ரெஸ் பண்ணா ப்ளஸ் பட்டனுக்கு இருக்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, மற்றபடி இதில் எதுவுமே கிடையாது. நீங்கள் எதே ப்ளஸ் பட்டன் டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு அடுத்த சாங் போகும், மைனஸ் டபுள் ப்ரெஸ் பண்ணால் ப்ரீவியஸ் சாங் போகும். ஸோ இதான் இதோட ஃபங்க்ஷன். ஸோ இதோட முக்கியமான பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல காட்டுறேன். இப்போ வந்து நான் ஒரு ஃபோன்லையுமே ஒரு லேப்டாப்லேயும் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா ஸோ எங்கள் கால் வருதோ அங்கே உடனே இந்த கால், அதாவது இந்த பட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அங்கே கனெக்ட் ஆகி உடனே அங்கே காலை வந்து அட்டன் பண்ண வைக்கிது. இதோட மிகப்பெரிய பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதான் ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லேப்டாப்லையும் ஃபோன்லேயே கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, எங்கள் கால் வருதோ அங்கே வந்து ஆட்டோமேட்டிக் கனெக்ட்ல போயிடும். ஸோ ஃபோனில் இருந்தால் ஃபோனுக்கு போகும், லேப்டாப் டீம்ஸில் கால் வந்து டீம்ஸுக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஃபியூச்சராக நான் பார்க்குறேன். ஸோ ஃபங்க்ஷன் மோட் பற்றி இவ்வளோ தான் நம்ம பேசலாம். இதுக்கப்புறம் கால் குவாலிட்டி. ஸோ கால் குவாலிட்டி மேல் நல்லா இருக்குன்னு கால் குவாலிட்டி நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஎன்சி அந்த மாதிரி எந்த ஃபியூச்சர்ஸுமே கொடுக்கல, பட் ஆனால் கால் குவாலிட்டி வந்து சூப்பராகவே இருக்குது. ஸோ எந்த ஒரு நாய்ஸுமே இல்லை, பட் ஆனால் நம்ம வெளியில் போகிற சவுண்ட் வந்து கேட்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இன்டோரில் பேசுகிறோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவுட்டோரில் போகும்போது நம்ம அவுட்டோரில் பக்கத்தில் ஒரு பைக்கோ இல்லை எது போனாலுமே கிளியராக கேட்குது. ஸோ அந்த அளவுக்கு மைக் குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் மோட் பற்றி பேசியாகணும். ஸோ பேஸ் மோட் அந்த பட்டனில் நம்ம ஆரம்பத்தில் சொல்லிகிட்டே இருந்தால் பேஸ் மோட் வந்து ஜஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணால் பேஸ் மோட் போகும்னு சொல்லிட்டு, பேஸ் மோட் வந்து உண்மையில் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பேஸ் மோட் வந்து அவ்வளோ சூப்பராக சொல்ல முடியாது, பட் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பேஸ் மோடு. ஸோ இது வந்து நீங்கள் வாங்கி நீங்கள் நல்ல பேஸ் மோட் எதிர்பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் பேஸ் ரொம்ப ஹை லெவலில் கேட்டவங்களுக்குலாம் இந்த பட்ஸ் வந்து செட் ஆகாது. இது வந்து நார்மலாக தான் கேட்குது, ரொம்ப வேற லெவலில் அல்டிமேட் அப்படிலாம் சொல்கிற மாதிரி இல்லை, பேஸ் மோட் வந்து ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம கான்ஸுக்கு வந்துடலாம். ஸோ கான்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் என்னென்ன என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம முக்கியமாக மேஜராக பார்க்க வேண்டிய பார்த்தீங்கன்னா ரேட் வந்து 1700 வந்து அமேசான், அதாவது அவங்களோட வெப்சைட்டில் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ரேட்டில் கொடுத்துருக்காங்க. சேம் இதே இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினீங்கன்னா 2000 வருது. ஸோ அதுக்கு பிறகு பெட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் வாங்கிக்கிறது ரொம்ப பெட்டர். ஏன்னு கேட்டால் அதில் வந்து ரேட் ரொம்ப கம்மி. ஸோ அதுக்கான கூப்பன் கோடு பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனலில் போட்டிருக்காங்க. ஸோ தேவையான அந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெறும் 1700 கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்ட்டி. ஸோ வாரண்ட்டி பற்றி கிளியராக நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு குவாலிட்டி இஷ்யூனாலும் ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான். செகண்ட் வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு எல்லா சப்போர்ட் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏதாவது ஒர்க் ஆகலைனா அவங்க சர்வீஸ் பண்ணி தரத்துக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. ஸோ அதான் அந்த 2 இயர்ஸ் வாரண்ட்டி. ஸோ அதுக்கு எந்த ஒரு நம்ம அப்கிரேட்டும் பண்ண தேவையில்லை, எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இது டேரெக்டாகவே வந்து உங்களுக்கு அப்கிரேட், அதாவது இந்த நேமில் இந்த பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் இருக்குன்றது அவங்க ஆல்ரெடி மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ. ஸோ வீடியோவில் நான் மோஸ்ட்லி நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹெட்செட் யாருக்கெல்லாம் வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் குவாலிட்டி ரொம்ப பிடிக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டனா அந்த ஹெட்செட் வாங்கிக்கோங்க. அதிலேருந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ரொம்ப நீங்கள் லவ் பண்ணுறா இருந்தால் பேஸ் நீங்கள் ரொம்ப பேஸ் எதிர்பார்த்து வாங்குறா இருந்தால் அந்த ஹெட்செட் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. சேம் பார்த்தீங்கன்னா இதோட துணி இந்த இது சின்ன கிளாத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. கால் குவாலிட்டி ஓகே, பட் ஆனால் பேஸ் வந்து ரொம்ப பெரிய லெவலில் இல்லை, கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வாங்குறதா வாங்கிக்கோங்க. ஸோ இதோட கூப்பன் கொடுப்பது நிறைய யூடியூப் சேனல் போட்டிருக்காங்க. ஸோ தேவையான ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோம், நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை பை.